இப்படி கண்ணா பின்னா அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம சிங்கார சென்னை தான். நம்ம சென்னை தன்னை மட்டும் இல்லைங்க, தன்னை சுற்றி இருக்கிற நிறைய விஷயத்தை அழகாக உருவாக்கியிருக்குது. சென்னைக்குன்னு ரெண்டு பெருமையான விஷயம் இருக்குதுங்க, ஒன்று மெரினா, இன்னொன்று சினிமா. அப்படி மெரினாலேருந்து உருவான ஒரு சினிமா தான் இது. வாங்க பார்க்கலாம். கம்போஸ் பண்ணனும் வானுங்க. இதெல்லாம் சகஜம் மச்சான், விடுறா விடு. Oh my gosh, oh my gosh, oh my gosh, it's my best friend calling me again. I wonder if something's wrong. படம் கமிட் ஆயிடுச்சு. படமா மச்சா? நேத்து ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ண, பார்த்த உடனே அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. கதை கதை எதுவும் சொல்லல, டைட்டில் மட்டும் தான் சொன்னேன். அதுக்கே அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு, அது கூட அவர் சொன்ன டைலாக் தான். ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஆக்ஷன்மா, கண்ண புழிஞ்சு கர்ச்சிஃப் நனையிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட், உருகி உருகி நெஞ்ச நக்கிற மாதிரி ஒரு லவ். இந்த மாதிரிலாம் ஒரு கதை இருக்கு சார். அப்படியா? இருந்ததுன்னா அதை அப்படியே எடுத்து ஓரமா வச்சிருமா என்ன? ஏன் சார்? அதெல்லாம் இப்ப செட் ஆகாதுமா? இப்பெல்லாம் யாருமா குடும்பத்தை பத்தி கவலைப்படுறாங்க? இல்ல யார்தான் இப்ப உருகி உருகி லவ் பண்றாங்க? முடிஞ்சா சிரிக்காம உட்காந்து படத்தை பாரு. அந்த மாதிரி ஒரு கதை. சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் புண்ணாகணும், அந்த மாதிரியும் ஒரு கதை. ட்ரெண்டு ட்ரெண்டுமா, எடுக்கிற படம் சும்மா பிச்சுக்கிட்டு கண்ணா பின்னான்னு ஓடணும். ஹலோ அம்மா, நான் பஸ் விட்டு இறங்கிட்டேன், வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். ஆ, மருந்து வாங்கிட்டமா? அம்மா அப்பாவை வந்து அங்க நிக்க சொல்லுமா, இங்க ஒரே நாயங்களா இருக்கு. சரிம்மா. சொல்றா. நான் ஃப்ளாட்டு கீழே வந்துட்டேன். இல்லை இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், அவங்களாம் அப்புறம் வருவாங்க. ஆ அண்ணா, எவ்வளோச்சு? நாங்க ஓகேடா. சரி, நீ இங்கே புதுசாக வந்திருக்கியாப்பா? ஆமாம்.
உன் பேர் என்னப்பா? வினித். எந்த ஊரு? கொஞ்சம் தூரத்துல இருந்து வரேன். வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்க. நீ இதுவரைக்கும் அம்மாவை பிரிஞ்சிருந்தது இல்லல்ல? வருத்தப்படாத, நீ வர வேண்டிய இடத்துக்கு சரியான நேரத்துல வந்திருக்க. அப்புறம் நானும் ஒரு அம்மா தான், இங்க வர்றவங்களெல்லாம் நான் தான் ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறேன். இதை வாங்கிக்க. அப்பா வினு, நீ இதை பத்திரமா வச்சுக்க. நீ ஊருக்கு போகும்போது உன் அம்மா கிட்ட கொடுத்துரு. சரி. அண்ணா, அண்ணா. என்னப்பா? அண்ணா, நான் பிரகாஷ் சொல்லிதான் இங்க வந்திருக்கேன். ஃபிளாட்டோட கீ வேணும். இவ்வளவுதானா? பயந்தே போயிட்டேன்ப்பா. அது நம்ம சீரியல் பிரகாஷ் தானே? ஆமா. இங்கே மூணு நாலு பிரகாஷ் இருக்காங்கல்ல, அதனால தான் கேட்டேன். சில பேர்களை கேட்டாலே உலகத்தில் வேற பேரே இல்லாத மாதிரி தான். பிரகாஷ், சிம்பு, பாபு, சசி, இப்படி. சரி, உங்கள் பேர் என்ன? சுரேஷ். சுரேஷ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஆ, எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஆசையாக வச்ச பேர். அம்மா காலையிலேயே வந்துடுவேன்னு சொன்னாங்க. ட்ரெயின் மிஸ் ஆகிடுச்சு, அதான் பஸ்ஸில் வந்துட்டேன். இவ்வளோ நேரம் நீ வராததுனால நான் நினச்சேன் நீ வரமாட்டியோ என்னமோன்னு. நீ மட்டும் தான் வந்திருக்கியா? இல்லை இல்லை, இன்னும் மூணு பேர் வரணும், வந்துட்டு இருக்காங்க. ஓ, ரொம்ப சந்தோஷம். சரி வா பாரு, இதுதான் உங்கள் ஃப்ளாட்டு, 13D. ஐஸ்வர்யமான ஃப்ளாட்டு. வலது கால எடுத்து வச்சு உள்ளவா. ம். ரொம்ப நாளாக மூடியே இருக்குல்ல, அதனால தான். ஓ, உள்ளே போ. அப்புறம் இங்கே க்ளீன் பண்ணல, பிரகாஷ் திடீர்னு தான் சொன்னாப்புல. நான் ஒரு ஆளை ரெடி பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணு வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிடுவா. சரி. ஆ, யார் க்ளீன் பண்ணுது? ஒருவேளை நான் தூங்கிட்டு இருக்கும்போது அவள் வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நீ போய் ரெஸ்ட் எடுப்பா, டயர்டாக இருப்பேல்ல. சோ அங்க நல்ல வசதியா இருக்காப்பா? நல்ல பெரிய ஃபிளாட் தாம்மா. எது எப்படியோ, நீ போனதுக்கு அப்புறம் வீடே இருளோன இருக்கு. ஆஹா, இது எந்த சீரியல்ல வர டயலாக்மா? போடா படவா பையல. அம்மா, பார்வதி இருக்கலாங்க? ஆ, என் பக்கத்துல தான் இருக்கா, இரு குடுக்குற. இப்பதான் கூப்பிட தோணுச்சா? நான் இங்க வந்ததும் அம்மாவை கூட ஃபோன் பண்ணல, உனக்கு தானே பண்ண. அதுவும் இப்பதானே கூப்பிட்டீங்க? ஒரு நாள் ஃபுல்லா உன் கூட ஃபோன்ல பேசிட்டே இருக்கேன், போதுமா? சரி, அங்க யார் இருக்காங்க? அக்கம் பக்கத்துல சில ஃபேமிலிஸ் இருக்கு. அந்த ஊர்ல நல்ல பொண்ணுங்கலாம் இருக்காங்களா? அப்பவே நினைச்சேன் வண்டி அங்கங்க சுத்தி அங்கதான் வரும்னு. ஹே மரமண்ட, நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் உன் பின்னாடி தான சுத்திட்டு இருக்கேன். இதுக்கு அப்புறம் நான் யாரை பார்த்தாலும் ஏன் ஆளு நீதான். டேய் மாமா, என்ன பிரகாஷ், இவ்ளோ குண்டாயிட்ட? டேய், லொகேஷன் மாறுச்சுனா எறும்பு கூட யானை மாதிரி மாறி போயிடும்டா. இவரு நம்ம சீரியல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர். பேர் என்ன? சக்கீர். ஆ, சக்கீர். இது என் ஃப்ரெண்டு வினோ. ஓகே. அப்புறம் பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. உண்மையை சொல்லணும்னா நீ ஃபோன் பண்ண உடனே சரியான செட்டப்பா இருக்கும் தான் நான் நினைச்சேன். ஆனா இது ரொம்ப ஹெவியா இருக்குல்ல? ஆமா, அதே தான். சீரியல் தானா அது? இவன் கிட்ட கேளு. இந்த ப்ரொடியூசர் கிட்ட நிறைய பணம் இருக்கு. பாகுபலி மாதிரி சீரியல் எடுக்கிறது தான் அவருடைய லட்சியம். எடுத்தவர் நிலைமை என்ன தெரியுமா? கடைசியில ப்ரொடியூசரை பலி கொடுக்காம இருந்தா சரி. சரி, புது ஃபிளாட் எல்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடா. கொஞ்ச நாள் மூடி இருந்தோம், ஆனா சுத்தமா இருக்குல்ல. ஐயா, மேனேஜர் என்னோட ஆளு, இல்லைன்னா கிடைச்சிருக்காது. ஏதாவது சாப்பிட்டியா? இல்லடா. சரி, போய் ரெடி ஆயிட்டு வா, நாம வெளியே போய் சாப்பிடலாம். ஓகேடா. இது யார் எங்க கொண்டு வந்துச்சு? பாகுபலி மாதிரி சீரியல் எடுக்க போறானா? நானும் அவார்டெல்லாம் வாங்க வேண்டாம். I think இது ஒரு காமெடி ஸ்டோரி. Yeah, 100% காமெடி.
சூப்பர்மா. டைட்டில் எப்படினா படம் எப்படி? நம்ம கம்பெனியில முதல் படம் கண்ணா பின்னா. தேங்க் யூ சார். இப்பவே அட்வான்ஸ் வாங்கிக்க. சார், ஐ ஹேவ் எ டீம். கேமராமேன், மியூசிக் டைரக்டர், அவங்களுக்கும் கொடுத்துருவோம். கதைக்கு நடி பண்ண போற ஊர்ல என்ன கதையா? இல்ல, சிங்காரி அக்காவை பார்க்கணும். அக்கா உள்ள பொல பொலம் பொழந்துட்டு இருக்காங்க, எதுக்குமா பார்க்கணும்? அவங்க கிட்ட அவங்க வாழ்க்கை கதையை கேட்கணும். அதான் ஏன் பாட புத்தகத்தில் சேர்க்கப்படுறீங்களா? அண்ணா, நாங்கள் ஒரு படம் எடுக்கிறோம், அதுக்கு கதை இல்லை. அக்காவோட கதை எடுக்கலான்னு சொன்னா. அதான் படம் எடுக்கிறேன்னு கிளம்ப வேண்டியது, கதை இல்லைன்னு திரியுறது, அப்புறம் எவன் கதையாக திருடி படம் எடுக்கிறது, அவார்டு வாங்கும்போது ஆன் போஸ்ட் கொடுக்கறது. வா, ஏ வேலைதான். ஏதோ படமா கதையா என்னன்னு நீயே கேளுக. நான் ஒண்ணா அக்கா, உங்களை எங்களுக்கு நல்லா தெரியும், ஆனால் எங்களை உங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு படம் பண்ண போகிறோம், உங்கள் ஸ்டோரி எங்களுக்கு வேணும். ஏன் ஸ்டோரி? படம் இருக்க போகிற? ஆமாம், என்ன கதை? உங்கள் லைஃப் ரியல் ஸ்டோரி. நீங்கள் எப்படி இவ்வளோ பேர் ரவுடியா? நீங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சொல்லிட்டா போச்சே. அப்ப எனக்கு என்ன ஒரு 14-15 வயசு இருக்கும். சும்மா அப்படியே தக 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 தகன்னு தக்காளி பழம் கலல இருப்பா. என்னடா கதை கேட்டா கதை விடுறாங்க? நம்பப்பா. சரி 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 சரி. என் வீட்டு பக்கத்துல எதிர வீட்டுல ஒரு பையன், சும்மா தலை கணக்கா, கலர்னா கலர், சும்மா அப்படி சொலிப்பா. அப்படியே இந்த சிங்காரி துபுக்கோடின்னு நம்மள ரொம்ப மெர்சல குத்துக்கு நேக்குறான். ஒரு நாள் அப்படியே மாறி போச்சு என் சலா. நானும் என்ன பண்ணேன், அப்படியே ஜக வாங்கிட்டு நானும் மாடிக்கு போனும்பா. பையன் தனியா இருக்கானே, பேசி கரெக்ட் பண்ணிடலான்னு அப்படின்னு போனம்பா. போயிட்டு எவ்வளோ கெஞ்சுறான் கெஞ்சுறான், கண்டுக்க மாட்டான்பா. அப்படியே காலில் ஒன்ட்டம்பா. எனக்கு கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லைப்பா. எனக்கு எவ்வளோ ஃபீல் இருக்கோ. இந்த சிங்காரிக்கிட்டே வேலையை காட்டலாமா? வந்துச்சே பாரு பாவம். அப்படியே போட்டேன். என்னது, கொண்டுட்டீங்களா? அடைச்சி கஸ்மாலம். யான் சொல்லத்தை நான் கொன்றோனா? அப்புறம் அப்புறம் வேற ஏரியாக்கு போனுமா? அங்க ஒருத்தனை பார்த்தனா ஏண்டது பிரா, இது மட்டும் படமா எடுத்த ஊரே மூஞ்சில காரி தப்பு. சரி போதும் கா, நாங்க கிளம்புறோம். ஓகே, இன்னும் நான் ஸ்டோரிய சொல்லி முடியல, அதுக்குள்ள கிளம்புறேன்ரா. பின்னாடி பண்ண போற கதைக்கு என்ன பண்றது மச்சா? ஒண்ணு பண்ணலாமா? ஏதாவது கதையை திருடி எடுத்துருவோம். டேய் லூஸ் மாரி பேசாத, அவன் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டா. இப்போ கதை ரெடி பண்ணியே ஆகணும். ஏதோ ஐடியா சொல்லு. பேசாம ஓனா எழுத வேண்டியது தானே. அங்க என்ன பாக்குற? சீத
அவன் தான் நம்ம கதை. அவனை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். யாரு? எஸ்கியூஸ் மீ, சாக்லேட் ப்ளீஸ். எதுக்கு? சும்மா சாப்பிடுங்க. எதுக்கு? சும்மா சாப்பிடுங்க. ஹலோ, விளையாடுறீங்களா? அதெல்லாம் இல்ல, எங்க ஆயா சொல்லிருக்காங்க ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ண முன்னாடி ஸ்வீட் சாப்பிடணும்னு. அப்படி என்ன நல்ல காரியம் பண்ண போறீங்க? அப்படியே உங்களை பிக்கப் பண்ணிட்டு 11 o'clock சத்தியம்ல ஷோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ராவத்தில் மட்டன் பிரியாணி செம்மையாக இருக்கும், அதை சாப்பிட்டுட்டு அப்படியே பெசனர் பீச்சில் போய் சி வெயில்ல உங்கள் முடியலனா என் முடியல நீங்கள் கடலையை வரு வரு வருன்னு வறுக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸு, நைட்டு டிஃபனு எல்லாம் முடிஞ்சு அப்புறம் உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன், ஓகேவா? அதுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்காங்க, உங்கள் வேலையை பாருங்கள். ஆள் இருக்கா? ஹலோ. டேய், ஒரு 11 o'clock ரெடியா இரு, ப்ரொடியூசரை பார்க்கணும். ஏதாவது வண்டியை பிடிச்சி வந்துரு. ஆ சரி. ஆ சரி. தன்னோட மனைவி விட்டுட்டு போன வேதனையில குடி போதைக்கு அடிமையான ரமேஷ் கீதாவை தன்னுடைய மனைவி ஸ்தானத்துல பாக்குறான். அப்ப பாரு, ஆடியன்ஸ் கண்ணு கலங்கிடும். அதே நேரத்துல தீபா சுதீரோட ஆபீஸ்ல வேலைக்கு போய் சேர்றா. ஆனா அதே நேரத்துல சுதீர் கொல்ல பிளான் பண்றாரு நம்ம ராதாகிருஷ்ணன். தன்னோட முதல் மனைவியோட பையன்தான் சுதீர்னு அப்பா அவருக்கு தெரியல. அந்த நேரத்துலதான் நாம ட்விஸ்ட் வைக்கிறோம். எப்படி இருக்கு? பிரமாதம். என்ன ட்விஸ்ட்? நேத்து நீங்க சொன்ன கதையிலயும் இதே ட்விஸ்ட் தானே சொன்னீங்க? இது இல்ல, அதுல நான் பாலகிருஷ்ணன் தானே சொன்னேன், இதுல ராதாகிருஷ்ணன் தானே சொன்னேன். பேர்ல வித்தியாசம் இருக்குல்ல, கதை புரியுதா? இங்க பாருங்க சுனில்குமார், நம்ம தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் பார்க்காத சீரியல்னு சொல்லித்தான் என்கிட்ட கால் ஷீட் கேட்டு வந்தீங்க. ஆனா இப்ப திரும்பவும் அம்மா அப்பா இல்லங்கிற கதைய சொல்லிட்டு இருக்கீங்க. இவெல்லாம் சொன்னாலும் கேட்க மாட்டான், திருப்பி அனுப்பி வை. ஒரு நிமிஷம், எங்க போற அப்படி? சார் தயவு செஞ்சு வேணாம்னு சொல்லிடாதீங்க. இதுல ஏபிசிடி கூட தெரியாத ஒரு ஆள் தான் இங்க இருக்கிறது. கையில ஏகப்பட்ட பணம் இருக்கு. அந்த ஆளுக்கு மட்டும் இல்ல, உனக்கு ஏபிசிடி தெரியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ ரொம்ப நாளா படியேறி இறங்கிட்டு இருக்கேங்கிறதுக்காக தான் வந்தேன். இதுல ஒரு ப்ராப்ளமும் வராது சார். இதுல நல்ல வேலை தெரிஞ்ச ரெண்டு பசங்களை அசோசியேட்டா வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவர்கிட்ட சொல்லி நான் கொஞ்சம் சம்பளம் அதிகமா வாங்கி தரேன். ஓகே, சரி பார்க்கலாம். இது போதும், இது மட்டும் போதும் சார். தொப்பி. என்னது தொப்பி? நீங்க தானே சொன்னீங்க இந்த தொப்பிய நான் வேணும்னு கேட்டேன். அது இல்ல சார. ஏன்னா நான் எம்ஜிஆர் தொப்பி மாதிரி நல்ல பெரிய தொப்பி தானடா வேணும்னு கேட்டேன். இவெல்லாம் சீரியல்ல வேலை பார்க்க வந்திருக்காம போடா. தொப்பி இல்லைன்னா என்னால வேலையே செய்ய முடியாது. சார் சார், என்ன சார் தொப்பி பிரச்சனை? பிரகாஷ், அந்த பையனை இப்பவே அனுப்பிவிடு. எந்த பையன்? ஏண்டா, டைரக்டர் போற தொப்பியே அவனுக்கு வாங்க தெரியல. அதை விட்டு ரோட்ல போற தொப்பியெல்லாம் வாங்கி வச்சிருக்கான். டர்ட்டி இடியட். ஆமா, சாருக்கு தலையில தொப்பி இருந்தா தானே டைரக்ஷனே வரும். உனக்கு தெரியுது. ஆமா சார், இது வினோ, சவுண்ட் இன்ஜினியர் சார். ஹலோ. என்ன தெரியும்ல, நான் பெரிய பெரிய சீரியல்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ மட்டும் தான் வந்திருக்கியா? மீதி ஆட்கள்லாம் எங்க? அவங்கெல்லாம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் வருவாங்க. அப்புறம் ஒர்க் வந்து பெர்ஃபெக்டா இருக்கணும். அது எனக்கு ரொம்ப மஸ்ட். அதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. சவுண்ட் இன்ஜினியர் வேற ஆளதான் கூப்பிடணும்னு நினைச்சேன். அப்புறம் இந்த பிரகாஷ் சொன்னதுனாலதான் நான் உங்களை ஒத்துக்கிட்டேன். அப்புறம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஒர்க்ல நோ காம்ப்ரமைஸ். ஆ சதீஷ் சொல்றா. டேய், நீ எங்க இருக்க? நான் திருநெல்வேலியில இருக்கேன், ஒரு சீரியல் ஒர்க்க. லொகேஷன்ல இருக்க? இல்லடா, இன்னும் ஆரம்பிக்கல. நான் இங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் வேலையா இருக்கேன். அது என் லேப் கொஞ்சம் ஃபார்ம் ஆயிடுச்சுடா. அதுல இருந்த எல்லா ஃபைல்ஸும் டெலீட் ஆயிடுச்சு. இந்த பைப்ல இருந்து தண்ணி வர ஆடியோஸ் இருக்கா? இல்லடா, பார்க்கணும். டேய், மைக் இருந்தா கொஞ்சம் லைவா எடுத்து அனுப்புடா. நான் வீடியோ இப்ப வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். ஓகேடா, நீ அனுப்பு. அப்புறம் மெல்லிசா தண்ணி வர மாதிரி இருக்கணும். Thank you.
ஆ சொல்லு சொல்லு. ஆ அது சரி, நான் இங்க உயிரோட இருக்கனா இல்லையான்னு ஒரு போன் பண்ணி கேக்குறது கூட நேரம் இல்லல்ல. சார் அவ்வளவு பிஸியா? உன்கிட்ட யார் கேஸ் எல்லாம் எடுக்க சொன்னது? உன்னால முடிஞ்ச வேலையை செஞ்சா போதாதா? அப்ப அதெல்லாம் யார் செய்யறது? இப்ப எப்படி இருக்கு? வலி அப்படியே தான் இருக்கா? கால் வலி குறைஞ்சிடுச்சு, ஆனா இடுப்பு வலி தான் அப்படியே இருக்கு. இடுப்புல சுளுக்கா? நான் வேணா வந்து பிடிச்சு விடுவேன். அடேங்க அப்பா, நீங்க ஒன்னும் அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இல்ல. நாளைக்கு வைத்தியரை போய் பார்க்கலான்னு அம்மா சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர் வைத்தியரா? வேண்டாம் வேண்டாம், அங்கெல்லாம் போதவில்ல. நீ ஏதாவது ஹாஸ்பிட்டல் போய் பாரு. ஏன் நான் வைத்தியர்கிட்ட போனா என்ன ஆகும்? இங்க இருக்கிற வைத்தியர்களுக்கு நல்ல கைராசின்னு சொன்னாங்க. பாரு, அந்த ஆள் கைராசியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த ஆளே சரியில்லை. நீ அங்க போக வேண்டாம் சொல்றேன்ல. சரி, நான் போகல, போதுமா? உனக்கு எந்த இடத்துல வலிக்குதுன்னு சொன்ன? சீ போடா. ஓகேவா? ஓகே ஓகே. சரி, எப்படி ஸ்டார்ட் பண்ண போற? ஓபன் பண்ணா இந்த அண்ட சராசரம் அதிர்வாழும் உயிர்கள்னு நம்ம எஸ்ஜி சூர்யா சார் ஸ்டைல்ல படத்தை ஓபன் பண்ணலானா அங்கதாங்க பிரச்சனையே ஆரம்பிச்சுது. இவன் தாங்க நம்ம ஹீரோ. இவனை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இவன் யாரு, இவன் ஃபேமிலி என்ன, இவன் அப்பா யாருன்னு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாமா? நண்பா, இவ்வளவுதான நான் ரெண்டு வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், கண்டுக்கவே மாட்டேங்கிறாடா. யாரா அவன்? அங்க பாருடா, என் தேவதைய. மனசுல இருக்கிறத அப்படியே கொட்டி இருக்கண்டா. அப்படியே குப்பத்தில போட வேண்டியதானே? இங்க எதுக்கு எடுத்து வந்த? எப்படி நிப்பாட்டினா பாரியா? எனக்காக என் நண்பன் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறான்? நம்பிக்கை வந்துருச்சு. தந்த மாமா மாவிந்த காத வினுமா ராவோய் தந்த மாமா. இந்த மாதிரி ஒரு கேவலமான குடும்பத்துல பிறந்தவன் தாங்க நம்ம ஹீரோ. வாங்க கதைக்கு போலாம். என் புக்கு பாத்தியா? இல்ல இல்ல. நீ புக்கு பார்த்த? இல்ல நான் பார்க்கல. நீ பார்த்தத நான் பார்த்தேன். ஆமா நான் பார்த்தேன். இப்ப என்ன? ஏன் பார்த்த? கக்குசுக்குள்ள போய் 1.5 மணி நேரம் ஆகுது. அப்படி என்னதாங்க பண்ணிட்டு இருக்கீங்க அங்க? ஏண்டி பேப்பர் எழுதிருக்கேன், எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கணும். நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கோனா? பல வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பின ராக்கெட்டு இன்னும் ஒழுங்கா வேலை செய்யுதான், அதுக்கு என்ன சொல்ற? பணியெல்லாம் நனைஞ்சு போச்சு. அப்பா நல்ல வேலை செய்தாப்பா. அம்மா பாரு அப்பா அடிக்கிறாரு. இப்ப பாரு என் பிள்ளை அடிக்கிறதே உங்களுக்கு வேலையை போச்சு. அவன் ஏதாவது விவரமா கேட்டானா உங்களுக்கு பிடிக்காதே? ஆமா தெரியாம தான் கேக்குறேன். 1.5 மணி நேரமா பாத்ரூம்க்குள்ள அப்படி என்னதாங்க செஞ்சுட்டு இருந்தீங்க? கையில இருக்கிறது அவ்வளவு வேண்டாத வேலை. மேல் வீட்டுல காவா அடிச்சது கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வந்து பார்த்தா உன் வீட்டு கக்கசுல தான் பேப்பரா வருது.
நல்லாவே ஆடுவா. இதுல சூளாய தேர குடுக்கறானே. பேப்பர் போடுறதா இருந்தா காயிலாங்கல போடுமா? ஏமா கக்குதுல போடுற? இதே பொழப்பா போச்சுமா? நானும் எவ்வளவுதான் நோண்டுறது. ஐயோ ஐயோ ஐயோ, என்னன்னா உங்க அப்பா மாதிரி கேவலமா நினைச்சியா? இதோ பாரு, என்ன தவிர யாரும் எங்க அப்பாவை கேவலமா பேசுற எனக்கு பிடிக்காது. ஓகே ஓகே, ஒன்று பண்ணு, நமக்குள்ள சண்டை வேண்டாம். எப்படியோ கொஞ்ச நாள் நம்ம பிரிஞ்சிருவோம். என் பேர் அவன் நெஞ்சில் பச்சை குத்தி வச்சுக்கோ, நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சதுன்னு பாக்குறீங்களா? அதுதான் இல்ல, பிரச்சனையே இதுக்கு அப்புறம் தான் ஆரம்பம். ஏய், தண்ணி தீந்துருச்சா? கிடைச்ச வரைக்கும் லாபம். ஹலோ, சொல்றா மச்சா. எனக்கு அனுப்புன சவுண்ட் நீ ப்ளே பண்ணி கேட்டியா? என்னாச்சு? ப்ளே பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பொண்ணு அழற சத்தம் கேட்டுச்சு. பொண்ணு அழற சத்தமா? அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே. சுரேஷனா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் ஒய்ஃபோட வாட்ஸ்அப்பில் இருக்கேன். மளிகை சாமான் லிஸ்ட் அனுப்பிச்சிட்டு இருக்கா. அவகிட்ட இன்னும் சம்பளம் கிடைக்கலன்னு சொன்னேன். அவன் முகத்துல குங்குமத்தை பூசிக்கிட்டு இருக்கா. அவன் முகத்துக்கு ரத்த சந்தனம் தான் வாங்க. இல்லை இல்லை, இது கோவத்தோட சிம்பிள். அப்படின்னா ஒரு முத்தம் கொடுத்துட்ற? அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் தங்கியிருந்த ஃப்ளாட்டில் யார் இருந்தாங்க? இங்கேயா? நான் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் தான் வந்திருக்கீங்க. ஏன் அதுக்கு முன்னாடி வேறு யாருமே தங்கலை? அமெரிக்காவில் இருக்கிற ஒரு டாக்டர் தான் இதை வாங்கியிருக்காரு. அவர் வரும்போதெல்லாம் இங்கே தான் தங்குவார். கடைசியாக வந்துட்டு திரும்பி போகும்போது கார் ஆக்சிடெண்ட்டில் குடும்பம் மொத்தமும் இறந்து போயிட்டாங்க. அவரோட மூத்த பொண்ணு கொஞ்ச நாள் ஐசியூவில் இருந்தாங்க. 2 மாதம் கழித்து அந்த பொண்ணும் இறந்து போயிடுச்சு. ஃப்ளாட் அவர் பேர் இருக்கிறதால இதை விற்கவும் முடியல. அதனால தான் இதை இப்போ வாடகைக்கு விட்டுருக்கு. சரி, அப்புறம் பார்க்கலண்ணா. இங்கே பாரு, இது ரொம்ப ராசியான ஃப்ளாட்டு. ஏதாவது பேய் பிசாசை பார்த்துட்டானா என்னாச்சு? இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல, ரொம்ப சூடா இருந்தது. அதான், உங்களுக்கு பொண்ணுங்க யாரோ இருக்காங்களா? இல்லையே, எனக்கு ஒரே ஒரு பையன் தான். இல்ல, நேத்து ராத்திரி ஒரு பொண்ணு அழுகுற சத்தம் கேட்டுச்சு. நீங்க அழுதீங்களா? நானா? இல்லையே, அந்த பக்கம் யாராவது சீரியல் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம், கரெக்ட் தான். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு நினைக்கிறேன். நீங்க வெளியில போகும்போது டிவி ஆஃப் பண்ண மாட்டீங்களா? எவ்வளவு சத்தமா இருந்தது தெரியுமா? இனிமே கொஞ்சம் பாத்துக்கோங்க, இல்லன்னா இங்க யாராவது ஏதாவது சொல்லுவாங்க. அவரோட மூத்த பொண்ணு கொஞ்ச நாள் ஐசியூல இருந்தாங்க. 2 மாசம் கழிச்சு அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு. பெரிய தொல்லை. ஆமா. என்னடா? ஆமா,
ஒன்னும் பிரச்சனை இல்லையா? வாய முட்டு போடா. சேனா சேனா, நான் போயிரணும். ஏன் மீசையிலடா மண்ண ஓட்ட வைக்க பாத்த? முடிய காலி பண்ணிடுறேன். யாரு தெரியுமாடா இவன்? அவன் ஆள்றா. யாரு? எல்லாமே தெரியும்டா. நம்பர் கேட்டா தர மாட்டேங்கிறான். உங்க ஃபைட்ட நான் Facebookல போட்டுருக்கேன். 5 நிமிஷத்துல 500 லைக். சார், நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? என் பொண்டாட்டிக்கு ஃபைட்னா ரொம்ப பிடிக்கும். ஐயோ, வாமப் பண்ண ஆரம்பிச்சாலே உன்னாலதான். இப்படி பயந்த நம்ம ஹீரோ இப்ப எப்படி அடி பின்றாரு மட்டும் பாருங்க. Nowhere to run, nowhere to hide. You better start saying your prayers, baby. Yeah. Nowhere to run, man. Nowhere to hide. You better start saying your prayers, baby. Hit you with a hook, I'm gonna strike you with a hook. Knock your whole crew down, you know your songs are shook. I'm bringing back the thrills, I'm breaking up the kills. I'm bringing back the thugs, you'll be running for the hills. நடந்தது என்னன்னா,
எங்க அப்பா நடுவா கிடைக்கிற சொல்லி கொடுத்துருவேன். பேபி ப்ளீஸ், அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பினில. இருக்கடா இல்லடா. சரி இந்த பக்கம் பார்க்கலாமா? சரி வாடா. என்ன வந்த? இங்க வா. பக்கத்துக்கு ஒண்ணுக்கு போல இங்க வந்தா மூத்திர சந்தில உனிக்கனையாவால விகரா ரெண்டு பாப்பா தான் நிக்கிறாங்க. வா. வேணா நீ அடிப்ப. அடிக்க மாட்டேங்க வா. உன் வயசுக்கு அது பாப்பா, என் வயசுக்கு அது. ஒழுங்கா ஓடிப்பிடு. பாத்தீங்கல்ல, சின்ன பசங்க கிட்ட இருந்து கூட அடி வாங்குற நம்ம ஹீரோ. இவனுக்கும் வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்குங்க. வாங்க அது என்னன்னு தான் போய் பாப்போம். டேய் அந்த ராஸ்கலியே தோளியே கடிச்சிட்டாடா. என்னது கடிச்சிட்டானா? வெளியில சொல்லிராதடா வெக்க கேடு. கொஞ்சம் இங்க அடி. உன்னையும் கடிச்சிட்டானா? ஏதோ ஒரு நாத்தம். கொஞ்சம் வாயை தர. செக் 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 படா. சண்டையில உன்ன மாதிரி உருள கூடாது. நான் அடிச்சத பார்த்தல. நம்ம அடி எப்படி இருந்துச்சுனே அந்த மாதிரி அடிக்கணும். மச்சான், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுடா. உன் முறை பொண்ணு எங்கேயாவது ஓடி போயிட்டாளா? ஏய் சீரியஸா ஒரு விஷயம் சொல்ல வரும்போது வெறுப்பேத்தாத சொல்லிட்டேன். இங்க பாரு, அவ சீரியஸான ஆளு. நீ சொல்லுடா. நான் சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு எனக்கு தெரியாது. டேய் விஷயத்தை சொல்றா. இங்க யாரோ இருக்காங்கடா. இது ஒரு பெரிய விஷயமா? இங்க தான் மூணு பேர் இருக்கோம்ல. டேய் நம்ம மூணு பேர் இல்லாம வேற ஒருத்தர் இருக்காங்கடா. யாரா? அவன் ஸ்டீவனா? அவன் எங்க அங்க வந்தான்? ரெண்டு நாள் கழிச்சு தான் வரேன்னு சொன்னா. டேய் அவன் இல்லடா, இது ஒரு பொண்ணு. அவ இந்த ஃபிளாட்ல எங்கயோ இருக்கா. அட திருட்டு ராஸ்கல், நாங்க இல்லாத நேரமா பார்த்து ஒரு பொண்ணை வளைச்சு போட்டியா? எங்கவ கூப்பிடாவல? எங்க இருக்கா? அதெல்லாம் இல்லடா. பின்ன இது ஒரு ஆவிடா. என்னது ஆவி நடமாடுது? ஆக்சிடென்ட்ல இறந்து போன ஒரு பொண்ணோட ஆவி. இதத்தான் நீ சீரியஸ் மேட்டர்ன்னு சொன்னியா? இவனுக்கு என்ன மரங்கர கழட்டு போச்சாடா? கூட்டிட்டு போய் தலையில எலுமிச்சம்பழம் தேய்ச்சு விடு. நான் சொல்றது உண்மைடா, நம்புங்க. எதை நம்ப சொல்ற? பேய் இருக்குனா? என் கையில ஆதாரம் இருக்குடா, அத பார்த்தா நம்புவீங்கல்ல? சரி நம்ப. இரு இப்போ காட்டுறேன். என்னடா இவன் ஆவி பேய் இதெல்லாம் சொல்லி சுத்திட்டு இருக்கா? இவன் இன்னும் எந்த காலத்துலடா இருக்க? ஆவி பூதம். பூதம்னா தானே பயப்படுவாங்க. டேய் அங்க என்னடா தேடிட்டு இருக்க? நேத்து நான் இங்க ஒரு பென் கேமரா வச்சிருந்தேன், ஆனா அதை இப்ப காணோம். அதுல ஆதாரம் இருக்கு. கன்ஃபார்ம். ஒருவேளை நீ சொல்ற ஆவி அந்த பென் கேமராவை திருடி வேற ஏதாவது ஒரு ஆவிக்கு வித்துருக்குமோ? அதுவும் கரெக்ட் தான்டா. ஏய் அட போடா, இங்க பாரு, இவன் தலையில எம்ச்சப்பழத்தை தான் தேய்க்கணும். சரியான முட்டாளா இருக்கான். வாடா போடா. ஆவியாவது பூதமாவது ரொம்ப கஷ்டம்பா. டேய் வினோ, என்ன மாதிரி ஒரு பகுத்தறிவாள முகத்தை பார்த்து இப்படி ஒரு நம்ப முடியாத விஷயத்தை எப்படா உனால சொல்ல முடிஞ்சது? துப்பாக்கிக்கும் லட்டிக்கும் கூட பயப்படாத எங்களுக்கெல்லாம் கடவுளும் இல்ல, பேய் பிசாசங்களும் இல்ல, எங்களுக்கு பயமும் இல்லடா. ஞாபகம் வச்சுக்க. அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்
மனசுல தில் இருக்கணும்டா. நீ என்னடா ஒரு அற்ப புழு மாதிரி. இனிமே அப்படி எல்லாம் கத்தாத, என்ன புரிஞ்சதா? என்ன பார்த்து நானே பயந்துட்டேன். எவ்வளோ பெரிய தைரியசாலி, அலட்டிக்காம போய் தூங்குறாடே. தீவிரவாதி கூட்டு போற மாதிரி கூட்டு போறாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணோம்? எந்த நேரமும் அந்த போனை நோண்டிக்கிட்டே இருக்கான். அப்படி என்னதான் அந்த போன்ல இருந்து தொலைகுதுன்னு தெரியல. கதவை தரடா, கதவை தரடா, இப்ப தரக்க போறியா இல்லையா? நீ என்ன சும்மா கத்தீங்கன்னா என்ன? இல்லப்பா, சோறு சாப்பிடதான். அப்படியே நடி. ஆளை பாக்காத போய் கத்துறது, ஆளை பார்க்கும் போது நடிக்கிறது. என்ன பார்த்து நான் கத்துற மாதிரி இருக்கடா? இன்னொன்னு தெரியலையா? ரோட்ல போற நாய் மாதிரி இருக்கடா. எந்த நேரமும் கத்துற கத்துற சொல்லிட்டே இருக்க. சரி சரி, அதெல்லாம் விடு. 10 மணிக்கு போனா ரயில்வே ஸ்டேஷன் வரா, போய் அப்படியே கூட்டிட்டு வந்துருப்பா. ஏன் வரவா? அவன் வந்துருவாள்ல, அவன் வந்ததுக்கு அப்புறம் அவட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ எதுக்கு வரான்னு. வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் கன்றாவி எல்லாம் பேசக்கூடாது. தெரியும். ஏன் உங்க அப்பா மட்டும் என்னடாயிட்டாரு இப்போ? ஏண்டா ஆம்பளைய லட்சமா வேலைக்கு பாரு விட்டுட்டு இப்படி சமஞ்ச பண்ண மாதிரி வீட்லயே இருக்கு. உனக்குலாம் வெக்கமா இல்ல? நான்லாம் 16 வயசுல இருந்து வேலைக்கு போறேன், இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். என்னால நினைச்சா கூட சும்மா இருக்க முடியல. உன்னால எப்படா சும்மா இருக்க முடியுது? அதான் நீங்களே சொல்றீங்களே, நீங்க வேலை செஞ்சே பழகிட்டீங்க, நான் வேலை செய்யாமலே பழகிட்டேன். உங்களால சும்மாவே இருக்க முடியாது, நான் சும்மா இருந்தே பழகிட்டேன். அப்படியே போய் இந்த வேலையும் செஞ்சுட்டு கூட்டு வந்துருங்க. நான் என்ன செய்யணும்னு நான் தான் முடிவு பண்ணும். நீங்க எப்படி சொல்லலாம்? எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்கு பாரு. நான் ஏதாவது உங்கள்ட்ட வேலை சொல்லணா? இல்லை இல்லை, ஏன் எப்போ பாரு நீங்கள் மட்டும் என்கிட்டே வேலை சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போ போக போறியா இல்லையா? அதெல்லாம் முடியாது. Angel comes around, please all around, she takes my heart away. I love the way she smiles, I love the way she moves, in my heart she'll forever stay. Angel comes around, cool breeze all around, she takes my heart away. Excuse me. அது ஏன் வண்டி அந்தக்கி போட்டதா ஸ்டார்ட் ஆகும்.
நான் மேலே தான் குடி வந்திருக்கேன். பரவாயில்ல, எடுத்துக்கங்க. ஹலோ, கடலை போடலாமா? என்னம்மா லோடருக்கு ஆள் இருப்பாங்க, நீங்க யாரையுமே காணோம். நம்மளாலாம் இறங்க முடியாதுமா, வேற ஆள் வச்சு பாத்துக்க. இப்ப வருவாங்க. கரும்புக்கு காத்திருக்கும் எறும்பு. தம்பி தஞ்சு கொடுப்பா, அப்படியே அந்த புக்கும் கொடு. இந்த ஒருவேளை வழிய வந்து நிக்கிறதுனால பிகு பண்றானோ? அவன் ஏன் வரமாட்டேன்னு சொன்னான்னு இப்பதான் புரியுது. நினைச்சிருக்கோம். சாச்சா சீரியஸா தான் சொல்றேன். ஆமா, என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னியாமே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு வச்சுக்கேன். அங்க பார் என்ன, அந்த ஃபேனுக்கு ஒரு சேலை கிடைக்காது. மாமா ரேஞ்சே வேற. என்ன தவிர வேற யாரையாவது கல்யாணம் பண்ண உனக்கு கையும் இருக்காது, அவளுக்கு கழுத்தும் இருக்காது. இது பாரு, நான் வேற டென்ஷன்ல இருக்கிறேன். ஆமா, என்ன டென்ஷன் உனக்கு? மாமா சொன்னாரு மூணு நாள் கதவை பூட்டிட்டு உள்ளே இருக்கியாமே. வரியா பாக்குறியா? என்னெல்லாம் பார்த்து வராதா? பெரிய சன்னி பார்த்தோன்னு மூடு வர்றதுக்கு இந்த பார், அவ்வளோதான். வந்த வேலையை மட்டும் பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓகே நாராயணா, போகாதடா. ஏ, அங்க போறது ஸ்டீஃபன் தானே? அவன மாதிரி தான் இருக்கு, ஆனா வேற யாரோ. வேற யாரு? ஆடங்கப்பா அவன் தாண்டா, பின்னாடி உட்காந்துட்டு வர்றது யாரா? நீ அவனுங்களை கண்டுக்காத மோசமான பசங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லிஃப்ட். அண்ட் நான் இங்கதான் இருப்பேன், நாம பார்க்கலாம் பேசலாம். சாரி, நான் நாளைக்கு யூஎஸ் போறேன். அடடா, உன்ன மாதிரி பொண்ணுங்களை யூஎஸ் போயிட்டா நாங்களே எப்படி வாழறது? ஓ நோ ஐடியா. பை பை. நீங்க நானும் சரின்னு சொல்லிட்டேன். யாரும் வருத்தப்படுறது நம்மளுக்கு பிடிக்காது இல்லடா, அது பொண்ணா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி. டேய், நம்ம சாப்பிட்டல அந்த சிக்கன், அது வயித்துக்குள்ள இருந்து சரியா சரிக்காம கொக்குறக்கோங்குது. எனக்கு நெஞ்சே கறிக்குதுடா. டேய் டேய், காலையில ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, இவனுக்கு என்னடாச்சு? இவனுக்கு மந்திரிச்சு விட்ட மாதிரியா இருக்கான். ரெண்டு நாளா உடம்பு சரியில்ல, வயித்துல இல்ல வேற பிரச்சனை. சரிவா டேய்,
வந்து விட்டுட்டு போறாலே ஓ பேர் சொல்ல பேர் சொன்னா Facebookல தேடுறதுக்கு தானே சொல்ல முடியாதுடா நீ விளங்கவே மாட்டடா போடா டேய் டேய் உனக்கு என்னடா பிரச்சனை டேய் இந்த வீட்ல ஏதோ ஆவி இருக்குன்னு சொல்றான் பைத்தியம்டா இந்த காலத்துல எவனாவது அதை நம்புவானா ஆ அதுதான் நானும் சொன்னேன் அப்படியே இருந்தாலும் இங்க இருந்து போறது முட்டாள்தனம் டேய் நான் தான் சொல்றேன்ல அங்க என்னமோ இருக்குடா நீ பாத்தியா பாக்கல ஆனா அங்க என்னமோ இருக்கிற மாதிரி தோணுது நீ நினைக்கிறது மட்டும்தான் இதுவரைக்கும் கதவை திறந்தது சீசே உள்ளே போலாதரா கதவை மூடிடு சீசே நான் ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கிற ட்ரிங்க் எதிர்பார்க்கலடா நான் எதிர்பார்க்கலடா எனக்கு தெரியும்டா நீ கைய வீசிக்கிட்டு வரமாட்டேன்னு என்னடா தரமாட்டேன்டா நான் தரமாட்டேன் இது ஒரு டேம பத்தின கதை டேமா ஆமா இது வரைக்கும் சீரியல்ல வராத ஒரு டேம பத்தின கதை ஒரு டேம் த டேம் டேம் அதேதான் இந்த டேம் ஒரு நாள் வெடிக்குது அந்த டேம் ஒரு நாள் வெடிச்சு அங்க இருக்கிற ஜனங்க எல்லாம் அப்படியே மூச்சு திணறி தத்தளிக்கிறாங்க எனக்கு மூச்சு திணறுது சார் கதை கதை எப்படி இருக்கு சார் எப்படி இருக்கு சார் கதை சத்தியமா சொல்லுனா கதை நல்லாவே இல்லை என்ன சொல்றேன் உனக்கு என்ன ஹீரோவாக முடியுமா ஏய் பணம் போடுறவண்ணா இவன் பாத்ரூம் போறல போயிட்டு வருவா நினைக்கிற இந்த சினி ஃபீல்லயே முதல் முதல்ல டைரக்ஷன் பண்ணால் நானே என்ன எப்படி அந்த மாதிரி சொல்லுவான் நான் ஹீரோ ஆக கூடாதா நான் ஹீரோ ஆனா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை ஹீரோயினா ஹீரோயினி ஐ ஆம் ப்ரொடியூசர் இனிமே ஹீரோ ஆக போறேன் ஆ ஏமா உன் பேர் என்ன என் பேரு ஸ்டீஃபன் ராஜ்
அன்பா வினு, ஒரு நிமிஷம். நீ யார்கிட்டடா பேசிட்டு இருந்த? அது நான் போன்ல பேசிட்டு இருந்தேன்டா. ஓ சரி, அப்போ நீ இந்த போன்லயே பேசிட்டு எனக்கு எல்லாம் புரியுது நண்பா. நீ தடிச்ச சரக்கு இன்னும் இறங்கல. அதான் குடிக்க கூடாதுன்னு இதுக்குதான் சொல்றது, புரியுதா? சரி சரி, நீ வேலைய பாரு. அடுத்தவங்களுக்கு இன்னையில இருந்து உன்னோட தான் இருந்த பொருள் இனிமே என்னது தேவை இருக்குன்னு என்கிட்ட வந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஜாக்கிரத, உரிமை எடுத்துக்காதீங்க. நீ ஆச்சு அவனாச்சுமா, என் ஆளை விடுங்க. பக்கத்தையே காணா, இதுல இருந்தது. ஐயோ, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ரொம்ப பிஸி. ரெண்டு நாள் ஃபோன்ல அப்படி யாருக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ரொம்ப பிஸி. இவன் என்னதான் பண்றது? எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ரொம்ப பிஸி. அவனை இரு, நானே வரேன். யார் இருக்கா? நம்மடதான். அப்ப உங்களே தான். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? நானு வந்ததில இருந்து பாக்குறேன், ஒரே டென்ஷனா இருக்கீங்க. ஏன் கேக்குறீங்க? இல்ல, உங்க பிரச்சனையை சொன்னா உங்க மனசுல இருக்கிற பாரம் குறையும் இல்லையா? ஏன் பிரச்சனையா உங்ககிட்ட சொல்லணும்? ப்ளீஸ், என்ன வேற யாரும் நினைக்காதீங்க. சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போங்க. ஹலோ, கேட்டிட்டு இருக்கல்ல. இப்போ என்னங்க வேணும் உங்களுக்கு? எனக்கு உங்க பிரச்சனை என்னன்னு தெரியணும். முடிஞ்சா சால்வ் பண்றேன். ப்ராமிஸ் சார். ப்ராமிஸ். கண்டிப்பா தீப்பீங்கல்ல? கண்டிப்பா. உட்காருங்க. ஏ உட்காருங்க, சொல்றேன். ஹலோ, சொல்லுங்க. சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சாங் பேக்கலாம். சாங்கா? ம், நல்லா இருக்கும், கேளுங்க. ஹலோ, ஸ்டாப் ஸ்டாப். சாங்ல நான் எதுக்கு? ஹலோ, குறுக்க பேசாதீங்க. இல்ல, சாங்ல இந்த மாதிரி இருந்துச்சு அதான். ஐயோ, அதுல ஒரு பொண்ணு இருந்தா மூஞ்சி மறந்துடுங்க. அட, இருந்துட்டு போங்களங்க. இது மாதிரி குறுக்க குறுக்க பேசினா மறந்துடுவேன். ம், போலாம். போலாமா? எங்க? ஹலோ, சாங்குக்கு சொன்னேன். ஆ ஆ. வாங்க. பொண்ணு ரொம்ப பெரிய இடம் போலடா. பொண்ண பொத்தி பொத்தி வளர்த்துருக்காங்க. நீ ரொம்ப கொடுத்து வச்சோம்தான். வெக்கமா இருக்கல. மாப்பிள்ள தம்பி என்ன சொல்றாரு?
தம்பி பொண்ண பாக்காமலே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. மாப்பிள்ள தம்பிக்கு பாக்காமலே பிடிச்சிருக்கா பார்த்தா அவ்வளவுதான் போலயே, உடனே தாலி கட்டுவார் போல இருக்கு. சீக்கிரம் பொண்ணு சொல்லுவோம். இருடா அவசரப்படாதரா, அவங்க காதுல விழுந்துச்சுன்னா நம்மள வீக்கன் தப்பா நினைச்சுப்பாங்க. அம்மாவும் போய் மசம் மசம் பேசுங்க. எப்படி பொண்ணு வர சொல்லுங்க. அவங்களே பார்க்கறதுனா கரெக்ட் பாக்குறாம பாரு. குட்டிமா குட்டிமா, ஐயோ ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கே. கண்ணு மூடிடுவேன். இது நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அழகுன அழகு, அப்படி ஒரு அழகு. ஐயோ என் கண்ணே பற்றும்ல. இல்ல என்னப்பா குட்டிமா, எல்லாரும் டீ எடுத்துருவோமா. வேணாவா? நீதான் வேணாம்னு சொல்லிட்டீங்க, கலராவது குடிங்க. குடிங்க மாப்பிள்ள. என்ன இப்ப போன் பண்றா? ஹலோ அண்ணே, கொஞ்சம் லைன்ல இரு, நான் பெரிய அண்ணனுக்கு அடிக்கிறேன். சரிம்மா. ஹலோ அண்ணா, லைன்ல இருங்க அண்ணா, நான் கான்ஃபரன்ஸ் போடுறேன். சொல்லுமா. ஹலோ அண்ணா, மூணு பேரும் லைன்ல இருக்கீங்களா? இருக்கோமா அண்ணே. என் அழகுக்கும் என் ஸ்டைலுக்கும் இவெல்லாம் செட்டே ஆக மாட்டேனே, எனக்கு அவனை பிடிக்கல. என்னமா சொல்ற? உனக்கு ஒரு நல்லது நடந்தா எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். சரிண்ணா. அண்ணே, எனக்கு மாப்பிள்ள கூட தனியா பேசணும். வைக்கிறேன். என்ன பண்றாரு இந்த 3 இடியட்ஸ்? தம்பி, ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. தங்கச்சி வேணாம் சொல்லிட்டாங்களா சார்? உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணும்னு சொல்றாப்ல. தனியா பேசணுமா? எங்க கூட ஓடி போறது ஹெல்ப்புக்கு போலோ. நீங்க பேசணும்னு கூப்பிட்டீங்க, பட் நான் பேசிடுறேன். நீங்க இருக்கிற அழகுக்கும் ஸ்டேட்டஸ்க்கும் எந்த விதத்துலயும் நான் பொருத்தமானவன் கிடையாது. என்ன விட அழகான ஒருத்தன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நான் முடிவு பண்ணிட்டேங்க. என்ன? நான் உங்களுக்கு வாழ்க்கை தரதான் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேங்க. நீங்க இருக்கு, நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க இருக்கு அழகுக்கு நான் செட் ஆக மாட்டேன். நான் தான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. ஐயோ டேய் ரெடி பண்ற சொல்றது புரியல. நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்றதும் சொல்லிட்டு இருக்கிறேன். எலிமோஷன் மாதிரி இது எமி ஜாக்சன் மாதிரி ரியாக்ட் பண்றேன். என்ன பெரிய அழகான மனசுல சொருவிடும். பாரு, எனக்கு எப்படி பண்ணணும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இங்கே நான் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன், நீ ரியாக்ஷன் மட்டும் தான் பண்ணும். போய் போய் இந்த மூஞ்ச பாத்து மீசிய வர பாதி வலிச்சு நிக்கிறாங்க. திருச்சி மாநகர மக்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை, இந்த மூஞ்சிகளை நல்லா பாத்துக்கங்க. இவங்கெல்லாம் உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வருவாங்க. யாரும் மறந்து பொண்ணு கொடுத்துடாதீங்க. அப்படி அதே மாரி பொண்ணு கொடுத்தீங்க, பொண்ணு கொடுத்தவங்க தலையையும் வெட்டுவேன், தாலி கட்டுறவன் தலையையும் வெட்டுவேன்.